இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது வந்து பெருமையாக பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய படங்கள் வந்து நினைச்ச மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. கொஞ்சம் சின்ன பிரச்சனைலாம் வரும், இல்லை எனக்கு அந்த பிரச்சனையே வரல. அது ரெண்டு பேர் செல்வா சார் பிரபு சார், அவர் ஃபஸ்ட் என்னை கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க, நான் படம்லாம் பார்த்துக்கிறேன், ஆனால் அங்கே எங்கே சின்னதாக டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாரு. இதில் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாருன்னா அவருக்கு லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கினாரு. நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா அந்த படத்தில் வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸே ஆகல. செல்லா சார் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார், அதனால் நல்லா ஒர்க் பண்ணி தந்துருவோம். அந்த படம் ஸ்கிரிப்ட் படிச்சுமே எனக்கு என்ன தோணுச்சுனா, அந்த படம் வந்து பயங்கரமான ஒரு படமாக இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. படம் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ செல்லா சாருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ண நேரத்தில், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் கிடைச்சது எனக்கு. பட் இது மாதிரி நான் சாரை மீட் பண்ணதும் இல்லை. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து பயங்கர என்கரேஜ் பண்ணார், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருந்தார் எனக்கு. ஏன்னா நிறைய இடத்துல நான் லேட் பண்ணிக்கிறேன், புடிச்சிருக்கும் தெரியும். அதில் எங்கேயுமே வந்து என்னை விட்டு கொடுக்காம காம்ப்ரமைஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக வேலையை செய்ய விட்டார் டேரக்டருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சூர்யா சார், அவர் செம பர்ஃபார்மன்ஸ் தெரியும், இதில் வந்து கிழிச்சிக்கிறாரு உண்மையிலே. அப்புறம் மேடம் சாய்பாடு மேடம், அவங்களும் பண்ணிக்கிறீங்களா இல்லையா, அவங்களும் நல்லா பண்ணிக்கிறாங்க. அந்த படம் ஒரு பண்ணது ரொம்ப தேங்க்ஸ், இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்.